வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய தமிழக அரசு போடும் சூப்பர் பிளான் மீண்டும் பேருந்து சேவை தொடங்குகிறது. கூடவே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஃப்என் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது அம்மா குடிநீர் என்ற பெயரில் மலிவு விலையில் மினரல் வாட்டர் பாட்டில்கள் விற்பனைக்கு வந்தன. வெளிச்சந்தையில் ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டில் ரூபாய் 20 முதல் 25 வரை விற்கப்பட்ட நிலையில் வெறும் 10 ரூபாய்க்கு தமிழக அரசு விற்பனை செய்தது. அந்த குடிநீர் பாட்டில்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் நிறுத்தங்களில் விற்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. மாநில அரசுக்கும் நல்ல வருவாய் கிடைத்து வந்தது. இந்த திட்டத்தை கடந்த 2011 ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டு வந்தார். ஆனால் 2016 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த போது செந்தில் பாலாஜி மீதான அதிருப்தியால் அவருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கவில்லை. இதையடுத்து விஜய் பாஸ்கருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டது. இவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எப்போதும் ஆகாது முட்டலும் மோதலுமாக கல நிலவரம் இருந்தது. இந்த சூழலில் ஜெயலலிதா மறைவால் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கை ஓங்கியது. செந்தில் பாலாஜி மீதான வெறுப்பால் அம்மா குடிநீர் திட்டத்திற்கு மூடு விழா நடத்திவிட்டார். இது தமிழக மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. தற்போது திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துள்ளது. இந்த சூழலில் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் கொண்டு வந்த அம்மா குடிநீர் திட்டத்தை தமிழக அரசு மீண்டும் தூசு தட்ட ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிகின்றன. இதனை புதிய வடிவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது 5 ரூபாய்க்கு அரை லிட்டர் குடிநீர் பாட்டில் விற்பனைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. கடந்த திமுக ஆட்சியில் அனைத்து திட்டங்களுக்கும் அம்மா என்ற பெயரே முதன்மை வகிக்கிறது. ஆனால் தற்போது பொறுப்பேற்றுள்ள திமுக அரசோ கொரோனா நிவாரணத்திற்கான டோக்கன் மற்றும் மளிகை தொகுப்பிற்கான பைகள் வரை கட்சி சார்பான அடையாளம் ஏதுமின்றி தமிழக முதலமைச்சர் என்று மட்டுமே அச்சிடப்பட்டு வழங்கி வருகிறது. அந்த வகையில் மலிவு விலை குடிநீர் திட்டத்திற்கும் தமிழக அரசு குடிநீர் பாட்டில் என்று பெயர் சூட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அப்படி நடந்தால் நிச்சயம் பொதுமக்கள் பெரும் வரவேற்பு தெரிவிப்பர் என்பதில் சந்தேகம் இல்லை. தமிழகத்தில் தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கின்றன. அடுத்த கட்டமாக ஊரடங்கு மேலும் நீடிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. ஒருவேளை தளர்த்தப்பட்டாலும் பொது போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இது கொரோனா வைரஸ் பரவலுக்கு வழிவகுத்து விடும். மீண்டும் பேருந்து சேவை தொடங்க பல வாரங்கள் ஆகும் என்று கூறப்படும் நிலையில் அதற்குள் மலிவு விலை குடிநீர் திட்டத்திற்கு உயிர் கொடுத்து இரண்டையும் ஒன்றாக தமிழக மக்களுக்கு அளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.